வணக்கம், வெல்கம் டு யுகாஸ் கிச்சன். இன்னைக்கு சுவையான பாதாம் ஓட்ஸ் லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: ஒரு கப் பாதாம், ஒரு கப் ஓட்ஸ், 3 ஏலக்காய், 5 டேபிள் ஸ்பூன் நெய், முந்திரி திராட்சை, அரை கப் சர்க்கரை. ஒரு பேன்ல ஒரு கப் பாதாம் போட்டு நல்லா 5 நிமிஷம் வறுத்துடுங்க. தோல் கருப்பாக ஆயிடக்கூடாது. 5 நிமிஷம் வறுத்தீங்கன்னா போதும். வறுத்த பாதாமை மிக்சி ஜாரில் போட்டுடுங்க. இப்போ அதே பேனில் ஒரு கப் ஓட்ஸ் போட்டு அதே மாதிரி 5 நிமிஷம் வறுத்துடுங்க. ஓட்ஸும் ரொம்ப வறுபட தேவையில்லை, 5 நிமிஷம் வறுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க. இப்போ வச்சிருக்கிற 5 டேபிள் ஸ்பூன் நெய்யில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டு நெய் சூடானதும் முந்திரி திராட்சையை போட்டு வறுத்து எடுத்துடுங்க. இப்போ மிக்சி ஜாரில் 3 ஏலக்காய், 1/2 கப் சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து நல்ல நைஸா அரைச்சிடுங்க. இப்போ அரைச்ச பவுடரை ஒரு பவுலுக்கு மாத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வறுத்து வச்ச முந்திரி திராட்சைய அந்த அரைச்ச பவுடர்ல சேர்த்துடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ மிச்சம் இருக்கிற 4 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் பால் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்க வராட்டி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலை சேர்த்து நீங்க உருண்டை பிடிக்கலாம். இப்போ நல்லா நெய் எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிங்க. பாருங்க, லட்டு அழகா வந்துருச்சு. சுவையான பாதாம் ஓட்ஸ் லட்டு ரெடி. இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம யுவாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.